நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, உங்களை குறித்து பாடினோம், உங்கள் வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். இப்போது உங்களுடைய செய்தியை கேட்கும்படியாய் உங்கள் பாதத்தில் வந்திருக்கும் என்னோடும் எங்களோடும் நீங்கள் பேசுங்கள். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்யட்டும். எல்லா கணமும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். எருசலேமையும் எருசலேமின் மக்களையும் அதிகமாக நேசித்தபடியினால் அவருடைய இறுதி நாட்களிலே இந்த பரிசுத்த வாரத்திலே தொடர்ந்து எருசலேமுக்கு வந்த அந்த மக்களுக்கு போதனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். புதன்கிழமை அன்று பரிமள தைல அபிஷேகம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீமோன் என்ற குஷ்டரோகி, சுகமான குஷ்டரோகியினுடைய வீட்டிலே போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி போஜனம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு பாவியான ஸ்திரீ தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதற்கு ஒரு பரிமள தைலத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த பரணியை உடைத்து அந்த பரிமள தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணி உள்ளத்தை உடைத்து கண்ணீரை சிந்தி கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை கழுவுகிறதையும் அதன் பின்பு தலைமையிறால் அவர் பாதத்தை துடைக்கிறதையும் ஓயாமல் முத்தம் செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்போது சில சீஷர்கள் மற்றவர்கள் உள்ளத்திலே அங்கலாய்க்கிறார்கள். இந்த பரிமள தைலத்தை 300 காசுக்கு விட்டு எத்தனையோ ஏழைகள் தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இவள் இதை விரயம் செய்கிறாளே என்று அங்கலாய்க்கும் போது உள்ளந்திரையங்களை பார்த்து தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் இறேன், என்னுடைய மரணத்துக்கு அறிகுறியாக அவள் இதை செய்கிறாள், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை நினைவு கூறுவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த பெண்ணை குறித்து பார்க்கும்போது பாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மட்டும் பாவி அல்ல, நாமும் பாவி என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவன் பரலோகத்திலிருந்து பூலோகத்தை கண்ணோக்கினார், ஒருவனாகிலும் நல்லவன் இல்லை, எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் தெய்வத்தின் பார்வையிலும் பாவிதான் என்பதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அடுத்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் நான் துர்க்கோணத்தில் உருவானேன் என்று சொல்லி. எனக்கு அன்பாவிலே, நீங்களும் நானும் பிறக்கும் போதே பாவத்தோடு பிறந்திருக்கோம், ஜென்ம பாவத்தோடு. கல்யாண உறவிலே திருமணத்திலே பிறப்பது பாவம் அல்ல, அது பரிசுத்த விவாகம் என்று சொல்லி பார்க்கிறோம். என்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அன்றைக்கே அந்த கீழ்ப்படியாமையாகிய பாவம் மனிதனுடைய இரத்தத்தோடும் மாமிசத்தோடும் ஜீவனோடும் கலந்து விட்டபடியினால் அதன் பின்பு பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறான். பிறந்த பின்பு செய்கிற பாவத்தை தான் கர்ம பாவம் என்று சொல்லுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு உதாரணம், எனக்கு ஒரு மகள் இருந்தால், சின்ன மகள் ஐடா என்று சொல்லி, ஒரு நாள் நிறைய சாக்லேட் வாங்கி கொண்டு வந்து அவளுக்கு ஒன்று ரெண்டை கொடுத்து விட்டு மீதத்தை ஒரு டப்பாவில் அடைத்து பீரோவை திறந்து அந்த பீரோக்குள்ளே டப்பாவை வைத்து பீரோவை பூட்டி விட்டு நான் வெளியே சென்று விட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து என் வீட்டுக்கு வருவதற்கு முன் அந்த சின்ன மகள் என்ன செய்தாள் என்றால், அங்கே கிடந்த மேஜையை மெதுவாக தள்ளி தள்ளி கொண்டு வந்து பீரோ பக்கத்தில் போட்டு மேஜையில் ஏறி பீரோவை திறந்து அதில் இருக்கிற சாக்லேட் டப்பாவை எடுத்து அதிலிருந்து ஒரு சாக்லேட்டை எடுத்து உரித்து வாயில் வைக்கும்போது நான் வந்து விட்டேன். ஐடா என்னம்மான்னு, ஒன்றும் இல்லைப்பான்னு சொன்னால், அந்த பிஞ்சு உள்ளத்துக்கு நான் பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தனா, திருட கற்றுக் கொடுத்தனா, ஏமாற்ற கற்றுக் கொடுத்தனா, இல்லை, அவருடைய இரத்தத்தோடும் மாமிசத்தோடும் ஜீவனோடும் கலந்த ஜென்ம பாவம் அந்த பிஞ்சு உள்ளத்தையும் பொய் சொல்லவும் ஏமாற்றும் திருடவும் வைக்காதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரித்தால் நான் துர்க்குணத்தில் உள்ள. தெய்வத்தின் பார்வையிலும் நீங்களும் நானும் பாவிதான், பிறப்பிலே நீங்களும் நானும் ஜென்ம பாவத்தோடு பிறந்திருக்கோம், பாவிதான். அடுத்து மனசாட்சியின்படி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நம்மில் பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், சத்தியம் நமக்குள்ளே இராது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மனசாட்சிப்படி பார்க்கும்போது நீங்களும் நானும் பாவின்றதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. தெய்வத்தின் பார்வையிலும் நம்ம பாவி,
பிறப்பில் நம்ம பாவி, மனசாட்சியின்படி நம்ம பாவி என்பதை மறந்துக்கிட்டேன். அப்போ அவளும் ஒரு பாவி, அவள் வாழ்க்கையை மூணாக பிரிக்கலாம், பாவம் நிறைந்த வாழ்க்கை. இப்போ அவள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறாள். அடுத்து மனவீசு வாழ்க்கை, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ இன்றைக்கி நம்ம மத்தியில் அவர் மனவீசுகிற ஒரு பெண்ணாக காணப்படுறாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கைன்னு அவள் எப்படி வாழ்ந்திருப்பாள், நாம் எப்படி வாழ்கிறோம், பாவம் நிறைந்த வாழ்க்கைன்னு தான் விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் இல்லையா. இன்றைக்கி நாம் நம்ம விரும்புகிற வாழ்க்கையாக வாழ்கிறோம், நம்ம வெறுக்கிற வாழ்க்கையும் கூட வெறுக்கிற காரியங்களும் கூட நம்ம செய்திருவோம் இல்லையா. ஏண்டா இப்படி செய்தோம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்கிறோம். எங்கே எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை பேசிடுறோம், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை செஞ்சிடுறோம், எங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கே போயிடுறோம், யார் கூட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ சேர்ந்துடுறோம், எந்த வீட்டுக்கு போகக்கூடாது அவங்களோட போனாங்க பாவத்தை செய்யணும் அந்த வீட்டுக்கு போயிடுறோம் இல்லையா. நம்ம விரும்புகிறதை செய்யாதபடி நம்ம வெறுக்கிறதை செய்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். அதான் பரிசுத்த போக சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாதபடி வெறுக்கிறதை செய்கிறேன், காரணம் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவமே என்று சொல்கிறார் இல்லையா. அதனால் நீங்களும் நானும் எனக்கு அன்பானவர்களே பாவி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமாம், நாம் விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அவள் ரெண்டாவது வந்து குடும்பம் விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் இல்லையா. புருஷனுக்கு பாரமா, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு பாரமா, மாமனார் மாமியாருக்கு பாரமா, குடும்பமே விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஓப்பனி பினகாசு உங்களுக்கு தெரியும், அவங்க பேலியாளின் மக்களாக வளர்கிறாங்க, ஆலயத்துக்கு வரவங்ககிட்ட தப்பாக நடக்கிறாங்க, காணிக்க படைக்கிறதுக்கு முன்னால் ஒரு கம்பியை வச்சு குத்தி முதல்ல எடுத்துடுறாங்க. இப்படி எவ்வளவோ பாவத்தை செய்யும்போது சாமுவேலும் கண்டிக்கிறாரு, ஏலியும் கண்டிக்கிறாரு, எல்லாரும் சொல்லியும் கேட்கவே இல்லை. குடும்பம் விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். கடைசியில் ரெண்டு பேரும் பாருங்கள், போர்க்களத்தில் சகாயமின்றி சடுதிகளை தரிப்புண்டு போனார்கள், ரெண்டு பேரும் செத்து போயிட்டான். அவன் செத்ததோடு மட்டுமில்லை, உடன்படிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு போச்சு, உடன்படிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டுன்னு கேள்விப்பட்ட உடனே ஏலி சிம்மாசனத்துலேருந்து தலகுப்புற விழுந்து படுதி முறிஞ்சு செத்தான். அவன் மனைவிக்கு குழந்தை பிறந்தது. இக்கபோத் தேவனுடைய மகிம் அந்த குடும்பத்தை விட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் பாதி ஆயுசு வரைக்கும் யாருமே வாழ்ந்ததில்லை, இடையிலே எல்லாம் தரிப்புண்டு போனாங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கணும். இன்றைக்கி நாம் எப்படி விரும்புகிறோம் வாழ்க்கை வாழ்கிறோம், தகப்பனுக்கு பாரம், கண்ணீர் வெடிக்க வைக்கிறோம், தாயை கண்ணீர் வெடிக்க வைக்கிறோம், உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு பாரமாக இருக்கிறோம் இல்லையா, உற்றார் உறவினருக்கு பாரம், எல்லாரும் வெறுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு வெறுப்பாக, ஒரு அசுத்தமான, ஒரு அருவறுப்பான வாழ்க்கை இன்றைக்கி வாழ்கிறோம் எத்தனை பேர். நாமே விரும்பாத வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம குடும்பமே விரும்பாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கி எத்தனை பேர் குடும்பத்தில் பாரமாக வாழ்கிறோம். மூணாவது பார்த்திங்கன்னா, அவள் வந்து சமுதாயம் விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா பக்கத்து வீட்டில் பாரம், அங்கே சண்டை, பக்கத்து வயலில் சண்டை, கடையில் பக்கத்து கடையில் சண்டை இல்லையா, நம்ம எங்கே தெருவில் சண்டை, எங்கே பார்த்தாலும் வாழ்கிற ஊரில் சண்டை இல்லையா. எல்லாரும் சமுதாயமே வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சொல்லுங்கள். எப்தா வேசிக்கு மகனாக பிறந்தவன், வீணர்களுடைய சுற்றி திரிந்தவன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன் சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் சமுதாயத்துக்கே பாரமாக, சமுதாயம் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆமாம், நாலாவது பார்த்திங்கன்னா, தெய்வமே விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், நாமும் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. யோசித்து பாருங்கள், கிறிஸ்தவங்க கிறிஸ்தவான்னு சொல்கிறோம், விசுவாசி பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டி சொல்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், தீர்க்க தரிசனம் பேசுகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது ஆண்டவருக்கு முன்னால். நிறுத்து பார்த்தா பெல்ஷாத்சார் குடித்து வெறித்து ஆடிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அரிசி எருசலேம் ஆலயத்திலேருந்து கொண்டு வந்த வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரத்தில் மதுபானத்தை ஊற்றி அவனும் அவன் மனைவியும் மறுமனை ஆட்டிகளும் நண்பர்களும் குடித்து வெறித்து ஆடும்போது தான் சுவரில் எழுதப்பட்டது, மினே மினே தேக்கே உப்பாசி, நீ தராசிலை நெருக்கப்பட்டாய், குறைவுள்ளவனாய் காணப்படுகிறாய், ராத்திரிகளை கொலைச்சி அன்னைக்கு ராத்திரியே அவனை கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா. ஆமாம், தெய்வம் விரும்பாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கி. நீ கிறிஸ்தவ கிறிஸ்தவன் சொல்கிற, வேதம் வாசிக்கிறே, அன்றைக்கி காலையில் எத்தனை பேர் வேதம் வாசித்து வந்த, எத்தனை பேர் தனி ஜபம் பண்ண, எத்தனை பேர் குடும்ப ஜபம் பண்ண, எத்தனை பேர் உபவாச நாட்கள், இப்போ எத்தனை பேர் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறோம் இல்லைங்க. பத்தில் ஒரு பாகம் தசம பாகம் கொடுக்குறோமா,
கிடைக்கிற எல்லாவற்றிலையும் காணிக்க ஆண்டவருக்கு படைக்கிறோமா? இல்லைங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. ஊழியம் செய்கிறோமா? இல்லைங்க. எல்லாம் சீரோ தான். தெய்வமே விரும்பாத வாழ்க்கை, தெய்வம் வெறுக்கிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? யோசித்து பாரு, நாம் விரும்பாத வாழ்க்கை வாழ்கிறோம், நம்ம குடும்பம் விரும்பாத வாழ்க்கை வாழ்கிறோம், இந்த சமுதாயம் விரும்பாத வாழ்க்கை வாழ்கிறோம், தெய்வமே விரும்பாத வாழ்க்கை வாழ்கிறோம். அப்படிப்பட்டவா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் அன்னைக்கு என்ன பண்ணான், இயேசுவின் பாதத்திலிருந்து வந்து அமர்ந்திருக்கான். இன்னைக்கு நாமும் இயேசுவின் சமூகத்தில் ஒரு பாதத்தில் அமர்ந்திருக்கோன்றதும் மறந்துடாது. அவன் என்ன செய்தா பார்த்தீங்களா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு ஒன்று கூட வைக்கலைங்க, எல்லாவற்றையும் விற்று அதுக்கு நடதோன்ற பரிமள தைலத்தை வாங்கிட்டு வந்து அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைச்சி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுறான். இது எதை காட்டுதுன்னா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றுன்னா உங்ககிட்ட இருக்க எல்லா பாவத்தையும் நீ அறிக்கை செய்யணும், ஒன்று கூட இருக்கக்கூடாதுங்க, ஒரு பாவம் கூட இருந்தாலும். பார்த்தீங்களா, அனன்யா செப்பிராள் தங்க சொத்து தான், ஆண்டவனுக்கு தான் படைக்க கொண்டாந்து சின்ன பகுதி எடுத்து வச்சுட்டு கொண்டாந்து படைச்சாங்க. கேட்குறாரு ஊழியக்காரன், இவ்வளவுக்கு தான் விட்டியா? ஆமான்னு போய் சொல்கிறான். என்ன சொல்கிறார், நீ மனிதன் இடத்துல போய் சொல்ல, தேவன் இடத்துல போய் சொன்னான்னு கீழே விழுந்து செத்தா, வாழ்க்கை பாதியில் முடிஞ்சிடுச்சு, நித்தியத்தை இழந்துட்டான், ஆக்கியனைக்கு பங்காளனாக போயிட்டான். அது அறியாத மனைவி வர கேட்குறாரு, இவ்வளவுக்கு தான் விட்டியா? ஆமான்றா, நீங்கள் இருவரும் ஒருமுறைப்பட்டு போய் சொன்னது என்ன, இதை உன் கடமை தூக்கி சென்று கால்கள் வருகிறதுன்னு நான் கீழே விழுந்து செத்தா, வாழ்க்கை பாதியில் முடிஞ்சிடுச்சு, நித்தியத்தை இழந்துட்டான், ஆக்கிரிக்க சின்ன பாவம். ஆமாம், நித்தியத்துக்கு செல்ல விடாமல் தடுத்துட்டு பற்றியா? ஆமாம். அது மட்டுமல்ல, நீ வேதத்தை படித்து பாரு, ஒரு வாலிபன் வரான் இயேசுகிட்ட வரான், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளே நான் என்ன செய்யணும், அருமையான ஏம், நித்திய ஜீவன் பரலோகம் வேணும், அதான் உன்னை வாஞ்ச, பெரிய பணக்காரன், பண்புள்ளவன், நல்ல எதையும் செய், வாலிபன் எதையும் செய், ஆற்றல் படைத்தவன், எல்லாவற்றையும் நல்ல பட்டவன் தான், அவனுடைய வாஞ்ச வந்து நித்திய ஜீவன். யாருக்கிட்ட வரணுமோ அவர்கிட்டே வரான், இயேசுகிட்டே வந்து கேட்குறான், ஐயா நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். அப்போ அவர் இயேசு சொல்கிறாரே, 10 கற்பனைகளை கைக்கொள்கிறையா அப்படின்னு. அவன் சொல்கிறான், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இந்த 10 கற்பனைகளை கைக்கொள்கிறேன்னு. அப்போ இயேசு சொன்னார், உன்கிட்ட ஒரே ஒரு குறை உண்டுப்பா, என்னப்பான்னு கேட்குறான், உனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று தருத்தரை கொடுத்து விட்டு என்னை பின்பற்றிவானா? ஏன்னா இந்த ஆஸ்தி தான் உண்டு இன்பத்துக்கு, உண்டு ஆசைக்கு, எல்லாத்துக்கும் முழு காரணமே அதுதான். அதனால் அந்த ஒரு செல்வத்தை, அந்த ஆஸ்தியை விற்று தருத்தது கொடுன்னு அவனுக்கு மனசில்லை. தான் எல்லா ஆசைக்கும் எல்லா இன்பத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த சொத்து சுகத்தை எப்படி விட முடியும்னு சொல்லி துக்க முகத்தோடு திரும்பி போயிட்டான். பத்தியா, ஒரே ஒன்று தான், எல்லாம் 10 கற்பனையை கைக்கொள்கிறான், இந்த ஒரே ஒன்று விற்று கொடுக்க மனமற்றவனா, நித்திய ஜீவனை இழந்தவனாக துக்க முகத்தோடு போயிட்டான் பார்த்தீங்களா? சின்ன பாவம், உன்னை அழிச்சிடும், நித்தியத்துக்கு செல்ல விடாமல் தடுத்துரும், ஆக்கியனைக்கு பங்காளனை மாத்திரும்ன்றதை நீ மறந்துடாத. அது மட்டும் இல்லை, பாருங்கள் மோசே யாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை இத்தனை பாடுகள், துன்பங்கள், வேதனைகளை அனுபவித்து எடுத்த தேசத்திலிருந்து விடுவித்து அவங்களை வழி நடத்திட்டு வரான், வார வழியில் அவங்களால எத்தனை பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அவ்வளோத்தையும் சகித்துட்டு வரான். ஒரு இடத்துல வரும்போது தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த மக்கள் அவன்கிட்ட கோவப்பட்டு அவன் மேலே அவன்கிட்ட எரிச்சல் பட்டு அவன்கிட்ட சண்டைக்கு வரும்போது அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ அந்த கண்மலையை பார்த்து பேசு, நல்லா கவனே, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். அவன் என்ன பண்ணான், இவங்க படுத்தின பாடு துன்பம் உபத்திரம் தாங்க முடியாமல் ஆத்திரத்தில் கண்மலையை அடிச்சிட்டான். அவ்வளோதான், தண்ணி வந்துடுச்சு, எல்லாம் குடித்தாங்க, பிழைச்சிக்கிட்டாங்க. அந்த கடைசியில் பாருங்கள், ஏ ஆண்டவர் அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் கொண்டு போய் நிறுத்துறாரு. டே, நீ என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுடா, ஆனால் நீ காணையான பார்த்துக்கோ, என் கண்கள் எப்பவும் நோக்கமாக இருக்கும் தேசம், என் கண்கள் விசாரிக்கும் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்டா, அதை கண்ணாலேயாவது பார்த்துக்கோ, நீ உள்ள போக முடியாது. ஒரே ஒரு பாவம், எங்கும் சாந்தம் உள்ளவன், எல்லாவற்றையும் பொறுமை உள்ளவன், அன்புள்ளவன், அவனை போல யாரும் இல்லைன்னு ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். அவன் ஒரு சின்ன தவறு செஞ்சான், பேசுனார், அடிச்சுட்டான். அந்த ஒரு பாவத்துக்காக காணானுக்குள்ளேயே போக முடியாமல் போயிடுச்சு. என் அருமையான தேவ பிள்ளையே, ஒரு சின்ன பாவம் மட்டும் இருந்தாலும்
பொய்யோ ஏமாற்றோ திருடோ வஞ்சகமோ மற்றவங்களை பற்றி இழிவாக பேசுகிறதோ ஒளிவாக செய்கிற பாவங்கள் மாம்ச இச்சைகளினால் செய்த பாவங்கள் என்ன சின்ன சின்ன பாவம் இருந்தாலும் அத்தனை நீ அறிக்கை செய்து விட்டாதான் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும், இந்த பரலோகத்தில் போக முடியுமே தவிர நீ பாவத்தோடு பரலோகத்துக்குள்ளே போக முடியாது மட்டும் மறந்துடாது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நடதம் என்ற பரிமளத்தை தைலத்தை வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறான். பண்ணிட்டு என்ன பண்ணுறான், உள்ளத்தை உடைக்கிறான். நல்லா கவனி, உள்ளத்தை உடை உள்ள உடைஞ்சாதானங்க கண்ணீர் வரும். நீலி கண்ணீர் வடிக்கிறவங்களும் நிறையா உலகத்தில் இருக்காங்க. ஆனால் உண்மையாக உள்ள உடையும் போது கண்ணீர் தானாக வரும் தெரியுமா? என் மனைவி ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவா. அவங்க பாட்டி முனிசாமி ஆடுவாங்க, அவங்க அம்மா எசிக்கி சாமி ஆடுவாங்க. அவங்க கோயிலே வீட்டிலே ஒரு கோயில் எசிக்கி கோயில் இருக்குது. அவள் திருச்செந்தூருக்கு காவடி எடுத்து போகும்போது கூட போனவா. சாயல்புரத்தில் அவள் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். மதுரையில் ராஜாஜி மெடிக்கல் காலேஜில் நர்சிங் படிக்கும்போது அங்கே ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். நிறையா ஊழியக்காரங்க அவளை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லும்போது நான் அவளை கல்யாணம் பண்ணேன். ரொக்கம் நகை எதுவுமே நாங்கள் கேட்கலை, திருமணம் பண்ணேன். எனக்கு அவ்வளோ மாதிரி ஒரு அதாவது குணசாலியான சிலையை கண்டுபிடிப்போன்னு யார் விலையேறப்பட்ட முத்துக்கள் பெரியவான்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, முத்துக்களை பார்க்கிறேன். ஆமாங்க, அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு